நாடார் மகாஜன சங்க தேர்தல் அனைவரும் உற்று நோக்கும் வகையில் சூடுபிடித்துள்ளது. இந்த சங்கத்திற்கான தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து 20 வருடங்களாக நாடார் மகாஜன சங்கத்திற்கு ஜனநாயக முறைப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் வைத்து தேர்தல் மூலம் பொதுச் செயலாளராக இருந்து வருகின்ற திரு கரிகோல்ராஜ் அவர்கள் மீன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் சமுதாயத்தையும் அதன் சொத்துக்களையும் தொடர்ந்து பாதுகாப்பதற்காக களமிறங்கியுள்ள எப்போதும் பொது வாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள திரு கரிகோல்ராஜ் அவர்கள் சென்னை போரூர் ஈஸ்வரி திருமண மாளிகையில் அனைத்து சுற்றுவட்டார நாடார் உறவின் முறை உறுப்பினர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். மேலும் கரிகோல்ராஜ் அவர்கள் அணியில் அச்சக செயலாளர் வேட்பாளர் மகா கிப்சன் ஆற்றிய உரையை தற்போது பார்க்கலாம். நம் பாரத நாட்டின் மாபெரும் தலைவர், நம் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கும் இதய தெய்வம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு என் முதல் வணக்கம். இந்த அருமையான கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள், இந்த சமுதாயத்திலே பிறந்து இந்த சமுதாயத்திற்காக நாம் கடமையாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பகுதியிலும் மற்ற பகுதிகளிலும் நம் சமுதாய அமைப்புகளில் பங்கேற்று தன்னலம் பாராது நம் உடன் பிறந்த சகோதரர்கள் நம் சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வரும் அந்தந்த உறன்முறையை சார்ந்த சான்றோர் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதிலே சந்திக்க இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததை எண்ணி மகிழ்ந்து உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 1 கோடி நாடார் என்பார்கள், அதில் 1000 சங்கங்கள் என்பார்கள். ஆனால் செயல்படுகிறது என்பதோ சங்கங்கள் என்பது எண்ணிக்கையில் மிகவும் குறைவு. இந்த சங்கங்களுக்கெல்லாம் முன்னோடியாக நம் சமுதாயத்தின் அடையாளமாக தாய் சங்கமாக விளங்குகின்றது இந்த நாடார் மகாஜன சங்கம். இந்த சங்கத்தை உருவாக்கிய பெரியோர்கள் தங்கள் இரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி அன்று இதற்கான முயற்சிகளை எடுத்து வரும் தலைமுறை முன்னேற வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கம். இந்த சங்கம் இன்று பல தலைவர்கள், பல சான்றோர்கள் ஆளுகைக்குட்பட்ட பின்னர் கடந்த 22 ஆண்டுகளுக்கும் மேலாக நம் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த சமுதாயத்துக்காக தன் வாழ்வை உழைப்பை அர்ப்பணித்து 24 மணி நேரமும் இந்த சமுதாயத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் அவர்கள் தலைமையிலே இன்று வீறுநடை போட்டு வருகிறது. நீங்கள் எல்லாரும் அறிந்தது. தற்போது ஏன் இந்த தேர்தலில் இவ்வளவு பரபரப்பு? நம் சமுதாயம் மட்டுமல்லாமல் மாற்று சமுதாயத்தினரும் உற்று நோக்கும் அளவு இந்த தேர்தலில் அப்படி என்ன சிறப்பு வந்துவிட்டது? மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், விவரம் தெரிந்த சான்றோர் உங்களுக்கு அதன் சூட்சுமம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். மெர்கண்டைல் வங்கியின் பங்குகள் சில நீதிமன்ற வழக்கினால் தடைபட்டிருக்கின்றது, மாற்றங்கள் தடைபட்டிருக்கின்றது. அதனை உடைத்து அந்த பங்குகளை அபகரிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம், அதற்கு ஒரு சங்கம் ஒரு சரியில்லாத ஆட்களிடம் சிக்கிக்கொண்டால் எப்பேற்பட்ட சங்கமானாலும் அது எந்த நிலைக்கு போகும் என்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் இன்று உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். அதுதான் திருநெல்வேலி தட்சிணமர நாடார் சங்கம். எப்பேற்பட்ட சங்கம்? ராஜா பலவேசமுத்து நாடார் அவர்கள் உருவாக்கிய அந்த சங்கம் இன்று சங்கத்துக்கும் சமுதாயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? சமுதாய மக்கள் அந்த சங்கத்தை சார்ந்து இருக்கின்றார்களா? அந்த சங்கம் இருப்பது என்பது அந்த சமுதாயம் அந்த பகுதி மக்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு தெரியுமா? அங்கே உள்ளே சென்று கலந்துரையாட அனுமதி இருக்கின்றதா? எதுவும் இல்லை. அதே நிலைதான் இன்றைக்கு இந்த மகாஜன சங்கத்தையும் இந்த தேர்தல் மூலம் ஜனநாயகமாக இந்த சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெரியோர்களை நாம் சரியான முறையில் தேர்வு செய்யாவிட்டால் அதே நிலைதான் நம் மகாஜன சங்கத்துக்கும் ஏற்படும். இந்த தேர்தலில் நாம் அளிக்கின்ற வாக்கு ஏதோ அண்ணாச்சி கரிகோல்ராஜ் அவர்களின் இத்தனை ஆண்டு கால உழைப்புக்கு நாம் நன்றி செலுத்தும் நன்றி மட்டுமல்ல, இது நாம் ராவ் பகதூர் ஐயா ரத்னசாமி நாடாருக்கு செலுத்தும் நன்றியாகும். அவர் கட்டிக்காத்த சங்கத்தை இன்று நல்லவர் கையில் இருப்பது, அதை பாதுகாப்பது இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரின் கடமையாகும். இங்கே வந்திருக்கும் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நன்றாக தெரியுது, நமது வாழ்வியல் முன்னேறிவிட்டோம். எல்லாருக்கும் நல்ல குடும்பம், நம்ம பிள்ளைகள் இப்போ நல்லா படிக்க வச்சிருப்பீங்க, எல்லாரும் நல்ல நிலைமையில நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள்
இன்னும் பாதிக்கப்பட்டு இன்னும் பணையேறி கொண்டிருக்கின்ற இன்னும் சமுதாயத்திலே பொருளாதாரத்திலே படிப்பிலே பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு சேவை செய்ய அந்த கிராமங்களை நோக்கி 25 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற கால்கள் அண்ணாச்சி கரிகோல்ராஜ் அவர்களின் கால்கள் மட்டுமே என்பது இந்த சமுதாயத்தில் நாம் உணர்ந்தது. அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்தேன். அது அதாவது ஒரு அரசியல்வாதி கூட இப்படி யோசிச்சு ஒரு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ண முடியாது. சாத்தியமே இல்லாத கருத்துக்களை எல்லாம் எழுதி அதை ஒரு தேர்தல் அறிக்கையை நாங்கள் வந்தால் அப்படி செய்வோம், நாங்கள் வந்தால் இப்படி செய்வோம், நாங்கள் ஒரு கல்லூரியை 100 கல்லூரி ஆக்கி விடுவோம். கல்லூரி யாருனாலும் கட்டலாம், உன்னை புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு கல்லூரி கட்டணும்னா கவர்மெண்ட் எய்டு அதுக்கு கிடைக்காது. ஒரு பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நம்ம கட்டிக்கலாம், கட்டி நீங்க நாடார சேர்க்கலாம். சேர்த்து என்ன செய்யணும், அந்த காலேஜ் கட்டுறதுக்குள்ள கடன்ல இருந்து அங்க வாத்தியாருக்கு கொடுக்குற ஃபீஸ்ல இருந்து நம்ம பிள்ளைகள்ட்ட 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும். அதற்கு பதிலாக இருக்கின்ற அரசு கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு உண்டான தகுதியை நம்ம பிள்ளைகளுக்கு வளர்த்து செலவு இல்லாமல் நம்ம பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று முன்னேறக்கூடிய வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி கொடுக்கறது தான் இன்னைக்கு சமுதாய பணி. சும்மா பேருக்கு அலங்காரத்துக்கு பில்டிங்கை கட்டுறது காலேஜை கட்டுறதுங்கிறது இல்லை. அந்த காலத்தில் கல்லூரிகள் குறைவாக இருந்த காலத்தில் நம் சான்றோர்கள் பெரியோர்கள் கல்லூரி கட்டி அதை கல்வி வளர்த்தார்கள். அதனை இன்று நாம் அடித்தட்டு மக்களை கொண்டு செய்ய வேண்டும். அதற்குண்டான திட்டங்களை அண்ணாச்சி கரிகோல்ராஜ் அவர்கள் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் செயல்படுத்த தொடங்கி இன்று பாதி வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு வெளிப்பாடு தான் கடந்த ஆண்டு நாம் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 50 வாலிப பெண்கள் ஆண்கள் காவல்துறை வேலைக்கு சென்றிருப்பது. இது ஒரு மாற்றம் இல்லையா? இந்த மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ வேண்டாமா? இந்த 50 மக்கள் 50 குடும்பம் 500 குடும்பமாய் மாற வேண்டாமா? இந்த சங்கத்திற்காக சங்கத்தின் மாண்பை காத்திட ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்களுக்கே நாம் திருப்பி செலுத்தும் நன்றி காட்டும் விதமாக இந்த தேர்தலிலே அனைவரும் பங்கேற்று வாக்குகளை நம் அண்ணாச்சி கரிகோல்ராஜ் அவர்களின் அணியினருக்கு வெற்றியின் சின்னமாம் பாண்டியனின் கொடிபடித்து வரும் மீன் சின்னத்திற்கு வாக்களித்து எல்லோரும் அமோக வெற்றியடைய செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.